हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मणकोलम एल्लारू एप्पडी इरुक्कींगा फ्रेंड्स वीटले सेफा इरुंगा स्टे होम स्टे सेफ इन्नैक्कु नम्म पूरीक्कु ओरु अट्टगासमाना साइड डिश चेन्ना मसाला एप्पडी सेय्यिरदुन्नु दान् फ्रेंड्स पार्क्क पोरोम ஒரு பீஸ் பூரியை பிச்சு கொஞ்சம் சென்னா மசாலாவை எடுத்து நீங்கள் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு டம்ளர் வெள்ளை கொத்துக்கடலை சேர்த்துக்கலாம். கொத்துக்கடலையை ஒரு தடவை அலசி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். வெள்ளை கொத்துக்கடலை வந்து ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வரட்டும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் நம்ம 2 பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுத்து. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டுகள் சேர்த்துப்போம். வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாகவே திருத்திக்கலாம், ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். இப்போது இதில் நம்ம எல்லா பொடியும் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துப்போம். லாஸ்ட்டாக நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடி எல்லாத்தோடு சேர்த்து இன்னொரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த பொடியோடு சேர்ந்து வெங்காயம் இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுது. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிப்போம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வதங்கி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டோம். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. 5 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா அடங்கிடுது. பாருங்கள், சென்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் ஒன்று எடுத்துக்காட்டுறேன். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வருது, நல்லா ரெடியே இருக்குது. இப்போ நம்ம சென்னா மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுட்டதும் நம்ம அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 சின்ன பீஸ் பட்டை மூணையும் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் அரைச்ச விழுது சேர்த்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற சென்னாவையும் சேர்த்துருவோம். அந்த சென்னாவை பாயில் பண்ண அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சென்னாக்கு மசாலாக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துடலாம்.
கலந்து விட்டுக்கோங்க இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு ரெடி ஆகட்டும் எல்லாமே நல்லா வேகட்டும் இந்த மசாலாவோட சேர்ந்து அந்த சென்னாவும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் இது வந்து 10 நிமிஷம் கொதிக்கட்டும்னு சொல்லிருந்தோம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் இதில இருந்து கொஞ்சம் சென்னா பீசஸ் எடுத்து இந்த மாதிரி மசிச்சிட்டு போடுறேன் கொஞ்சம் நீங்க சென்னா பீசஸ் இந்த மாதிரி மசிச்சிட்டு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடும் உங்களுக்கு கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருந்ததுன்னா அப்படியே விட்டுடுங்க இல்லனா நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு சேர்த்துக்கோங்க மசிச்சதை இதோட சேர்த்துறலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வந்துரும் இப்போ இது கொதிக்கட்டும் கொஞ்சம் எல்லாமே நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுது பாருங்க சென்னா மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா ரெடி ஆயிருக்கு அவ்ளோதான் சென்னா மசாலா ரெடி இந்த சென்னா மசாலா வந்து பூரி சப்பாத்தி பரோட்டா இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும் லாஸ்டா நம்ம மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் அவ்ளோதான் சென்னா மசாலா ரெடி ஆயிடுது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த கொத்தமல்லியோட ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த சென்னா மசாலாவை கண்டிப்பா எல்லாரும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கறதை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா மணக்கோலம் சேனலுக்கு subscribe பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் फ्रेंड्स இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா viewers க்கும் ரொம்ப நன்றி thanks for watching